ஹாய், இன்னைக்கு டிஐஒய் ஃபோட்டோ கீச்செயின் ரெசினில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து அது வந்து ஏற்கனவே இருக்கிற பெண்டன்ட் ஒரு அந்த மூலோட சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபோட்டோஸை வந்து நல்லா சீல் பண்ணணும். இதுக்கு ஒரு டேப் எடுத்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நீட்டாக ஃபோட்டோவை அப்சைட் டவுன் பிளேஸ் பண்ணி சீல் பண்ணணும். ஸோ இது செகண்ட் டைம். அப்போ தான் ரெசின் வந்து அந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். ஃபோட்டோக்கு மேலே இருக்கிற ஹேர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஃபோட்டோவோட எல்லா சைடும் கவர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ ரெசின் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெசின் ஹார்ட்னர் இந்த பிராண்டு 3:1 ரேஷியோ அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். ரேஷியோ வந்து ஒரு ஒரு பிராண்டுக்கும் மாறும். அது ஒரு மிக்சிங் கப்பில் எடுத்து 10 மினிட்ஸ் ஸ்லோவாக ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணால் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணால் ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்லோவாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்கு 10 மினிட்ஸ் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருணும். இப்போ டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சேன். நம்ம மோல்டில் மிக்ஸ் பண்ணி வச்சு ரெசின் ஃபில் பண்ணலாம். இப்போ அந்த ரீசனில் கிளிட்டர் ஆட் பண்ணலாம். இது வந்து நெயில் ஆர்ட் கிளிட்டர் எடுத்திருக்கேன் போட்டு அந்த மோல்டுக்குள்ளே எல்லா கார்னர்லையும் அந்த கிளிட்டர் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கலர் காம்பினேஷன் நம்மளோட ஆப்ஷன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கிளிட்டர் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதையும் நல்லா எல்லா கொரனையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம சீல் பண்ணி வச்ச ஃபோட்டோ எடுத்து ஸ்லோவாக ஸ்லாண்டிங்காக டிசைன்லாம் டிக் பண்ணணும். ஃப்ளாட்டாக அப்படியே வைக்கும் போது கீழே வந்து ஏர் பம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாண்டிங்காக போட்டு உள்ளே வைக்கணும். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு கார்னரில் இருக்கிற ஏர் பம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமைனிங் பபிள்ஸ்க்கு அது ஹாட் ஏர் அல்லது ஃப்ளேம் அதோட டாப் லேயரில் காமிக்கும் போது அந்த ஏர் பபிள்ஸும் போயிடும். அப்புறம் அந்த மோல்டை ஒரு டஸ்ட் போடாமல் கவர் பண்ணி வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ பொசிஷனில் இருக்கா இல்லை ஃப்ளோட்டிங்கில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணணும். ஃப்ளோட் ஆகிருந்தால் அடியில் வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் இது மாதிரி. ஸோ டூத் பிக் வச்சு செக் பண்ணிவிட்டு பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். திருப்பி அதை கவர் பண்ணிவிட்டு மறுபடியும்
20 minutes அப்புறம் அதே process repeat பண்ணு. இதை கவர் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுறணும். நெக்ஸ்ட் டே இது க்யூர் ஆகி ரெடியாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் பார்ட் இந்த டிமோல்டு பண்ணுறது. மோல்டோட அடியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி க்யூரான பீஸ் வந்து வெளியில் எடுக்கணும். போட்டு கீச்சைனாக யூஸ் பண்ணலாம்.